தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை நித்திய ஜீவனின் வெற்றி பாதை. இயேசுவின் சிலுவை பயணம் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் மற்றும் எண்ணங்களை ஆய்வு செய்து இறைவனின் மன்னிப்பை பெற ஒரு அரிய வாய்ப்பை தருகிறது. நாம் எப்போதெல்லாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் இயற்கைக்கும் எதிராக பாவம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் நம் கடவுளுக்கு எதிராகவே பாவம் செய்கிறோம். தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த இனம் என்ன குலம் என்று யாமறியும் தந்தாய், பிள்ளைகளாகி நின்றோ இங்கு வாரும் ஜெபிப்போமாக. தந்தையும் தாயுமான இறைவா, நாங்கள் இன்று மனம் வருந்தி அறிக்கையிடும் பாவங்களை மன்னித்தருளும். இறைவா, எங்களை உம் பாதம் சமர்ப்பித்து வேண்டுகிறோம். கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், நோயாளிகளை குணப்படுத்தவும், நோய் பரவாமல் இருக்க அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும், தொற்று நோயை கட்டுப்படுத்த எடுத்துள்ள முயற்சியால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அருள் தாரும் இறைவா, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ. முதலாம் ஸ்தலம், பிலாத்து இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்ற மக்களின் கூக்குரல் பிலாத்துவின் காதுகளை செவிடாக்கிவிட்டது. அதிகாரம் அவன் கண்களை குருடாக்கிவிட்டது. அவன் மனைவி விடுத்த எச்சரிக்கையும் காற்றோடு கலந்துவிட்டது. இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை என்று கை கழுவி இயேசுவை சிலுவையில் அறையும் என தீர்ப்பு வழங்கிவிட்டான் பிலாத்து. இயேசுவின் தியாக பழியினில் பங்கிட வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பிலாத்துவை போல் அநீதிக்கு பணியாமல், உண்மைக்கு பயந்து, நீதியை நிலைநாட்டி வாழ வீரத்தோடு இயேசுவின் பயணத்தை தொடர்வோம். அன்பு இயேசுவே, யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். வாழ்வும் வழியும் உண்மையுமான உம்மையே நாங்கள் பின்பற்றவும், தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நிந்தையால சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, கந்தலாக்கும் கசையணிகள் உடல் கீறியதே,
கந்தலாக்கும் கசையடிகள் கூடல் கீறியதே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டா எனக்காகவோ 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 இரண்டாம் ஸ்தலம் இயேசுநாதரின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் தீர்ப்பினால் அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் வெற்றி கிடைத்து விட்டது. எப்போது இயேசுவை ஒழிப்போம் என்று காத்திருந்த கூட்டம் இதோ கொலை வெறியோடு இயேசுவை இழுத்துச் சென்று கல் தூணிலே கட்டி கசையால் அடிக்கின்றது. இதோ உனக்கு கிரீடம் என முள்முடியை தலையில் வைத்து அழுத்தி காரி உமிழ்ந்து செந்நிற அங்கியை அணிவித்தது. இயேசுவின் துயரத்தை பங்கிட வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடும் சொற்களால் எத்தனை உள்ளங்களையும் உடலையும் புழு போல துடிதுடிக்க வைத்திருக்கின்றோம். நம் வாழ்வில் சிந்திப்போமா? அன்பு இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம். யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். தடும் நடுவே இடரில் விட தரை விழும் தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழும் தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீனெழும் தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. மூன்றாம் ஸ்தலம் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் அவல நிலையை பார்த்தீர்களா? தலையிலிருந்து வழிகின்ற இரத்தம் அவர் கண்களை மறைத்து விட்டது. செல்லும் பாதை தெரியவில்லை. பாரச்சிலுவை தோளை அழுத்த உடல் காயங்களால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாமல் கால்கள் தடுமாறி விழுந்து விட்டார். இயேசுவின் அவலத்தை பங்கிட வந்திருக்கும் நாமும் நம் பாவங்களால் பாவச்சேற்றிலே விழுந்து அதிலிருந்து எழ முடியாமல் தம்மையே தாம் அழித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எழப்போகிறோம்? அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்புற கீழே விழுந்தீர். துன்ப துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர்படிந்த ஆராகியதே, திருவதனம் துயர்படிந்த ஆராகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ.
நான்காம் ஸ்தலம், இயேசு தமது தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். இருவரின் உதடுகள் பேசவில்லை, உள்ளங்கள்தான் பேசின. ஏன் அம்மா அப்படி பார்க்கின்றாய்? இவ்வளவு கொடுமைகளை நீ அனுபவிப்பாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை பெற்றிருக்க மாட்டேன் என்று எண்ணுகிறாயா? அன்று இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஈந்தெடுத்தாய். நான் என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த சிலுவை மனமோந்து ஏற்றுள்ளேன். சிறிது நேரம் அமைதியாக நம் இதயத்தில் கை வைத்து பார்ப்போமா? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளின் பாசத்திற்கு ஏங்கி பரிதவித்து வாழ்கிறார்கள். இவ்விலையில் நம்மை பெற்றி எடுத்து வளர்த்து வாழ்வு தர அவர்கள் பட்ட பாடுகளை நினைப்போமா? அன்பு இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியாள் உம் துன்பங்களை கண்டு மனமுடைந்தார். இந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். வழி வந்து சீமோனும் வழி சுமந்தானே, வழி வந்த சீமோனும் வழி சுமந்தானே, வழி துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே, வழி துணையாய் உதவி நின்று பேறு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. ஐந்தாம் ஸ்தலம், இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு உடல் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறுகிறார். ஆறுதல் தேடி அலைகின்றது இயேசுவின் கண்கள். முன்பின் இயேசுவை பார்த்திராத சீரேனே என்ற ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவிக்கரம் நீட்டுகிறார். காலத்தினால் சீமோன் செய்த சிறு உதவி காலம் உள்ளம் வரை நிலைத்திருக்கும். இயேசுவின் பகிர்வில் இணைந்திட வந்துள்ள நம்முடைய உள்ளத்தில் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என எண்ணாது நம்மை சுற்றியுள்ளோரின் சுமைகளை இறக்கி வைக்க உதவுவோமா? அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீ சுமந்து செல்ல சீமோன் உதவியது போல எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமீன். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, சிலுவையில் சிதறுண்டா, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. ஆறாம் ஸ்தலம், இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் அருள் ஒளி வீசும் திருமுகமும் கருணை பொழியும் திருக்கண்களும் இரக்கமற்ற கயவர்களின் உமிழந்த நாளும்
வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைபிடிந்து பொலிந்ததோ என எண்ணி வெரோனிகா தன் கையில் கொண்டு வந்த துண்டினால் இயேசுவின் முகத்தை துடைத்து ஆறுதல் வழங்குகின்றாள். இயேசுவின் முகப்பொலிவை காண வந்திருக்கும் நாமும் நம் கண்முன்னே எத்தனையோ கொடுமைகள் நடக்கின்றன. நாம் ஏன் அதற்கு குரல் எழுப்புவதில்லை? நமக்கேன் என்ற எண்ணத்தை நீக்க போராடுவோமா? அன்பு இயேசுவே, வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா? எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா? எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா? எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தன் தந்தையிடம் உரையாடுகிறார். தந்தையே, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. விழுந்து விட்டேன், என்னால் எழ முடியவில்லை. நாலாபுரமும் கொடிய யூதர்கள் கொடூரமாய் இயேசுவை அடிக்கிறார்கள். இயேசுவின் வாழ்க்கையில் அர்ப்பணிக்க தயாராகும் இவ்வேளையில் நாம் நாகரிகம் என்ற பெயரில் தங்கள் வாழ்க்கையை சீரழிக்காமல் ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ எழுவோமா? அன்பு இயேசுவே, நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவழ்ந்து விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். கசிந்தோறும் பெண்களது துயர் தவித்தீரே, கசிந்தோறும் பெண்களது துயர் தவித்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தா, எனக்காகவோ எனக்காகவோ. எட்டாம் ஸ்தலம். இயேசு பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். எருசலேம் பெண்கள் இயேசுவின் இழிநிலையை கண்டு கண்ணீரும் கம்பலையுமாய் அழுது கொண்டு வருகிறார்கள். பெண்கள் இரக்க குணம் உடையவர்கள் அல்லவா? எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசுவின் சுமையை ஏந்தி வந்திருக்கும் நாம் பெண்களுக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு அநீதிகளுக்கும் எதிர்த்து குரல் கொடுப்போமா? அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோர்க்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல் மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளே ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கரு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. ஒன்பதாம் ஸ்தலம், இயேசு மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை மட்டும் விழவில்லை, பல முறை விழுந்து விட்டார். குற்றுயிரும் குலைவுயிருமாய் சுதைந்துள்ள உடல் பலவீனத்தால் மட்டும் இயேசு விழவில்லை. நம்முடைய ஒவ்வொரு பாவச் செயலும் இயேசு விழுந்து கொண்டே இருக்கிறார். பிறரை வஞ்சித்து மற்றவரை அழ வைத்து நாம் சிரிக்கின்றோம். மாறுவோமா? இயேசுவோடு பயணத்தை தொடர்வோமா? அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, தானம் எல சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பத்தாம் ஸ்தலம், இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். விழுந்தும் எழுந்தும் தவழ்ந்தும் இதோ இயேசு மரிக்க போகும் கல்வாரி மலையை அடைந்து விட்டார். கசையடியால் உண்டான காயங்களோடு ஒட்டி காய்ந்திருந்த இயேசுவின் ஆடைகளை உரித்து எடுக்கின்றனர் யூதர்கள். இயேசுவின் தியாக சிலுவையில் நாம் அனைவரும் அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், இன்பம் என்னும் ஆடைகளை அணிய ஒரே குடும்பமாக புறப்படுவோமா? அன்பு இயேசுவே, வறுமை, அரசியல் அடக்குமுறை, அதிகாரப்பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரியனின் மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ
சிலுவையில் சிதறுந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 11 ஸ்தலம், இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3 ஆணிகளிலே உலக மீட்பர் இயேசுவின் உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்களுடைய நம்பிக்கை, கனவு எல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது. யூத மத தலைவர்களின் ஆசை நிறைவேறிவிட்டது. ஆனால் இது முடிவு அல்ல. இயேசுவின் இந்த மரண நிலை நீதிக்கும் மனித நேயத்திற்கும் கிடைத்த ஒரு பரிசு. இறையரசின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாம் துன்பத்தை கண்டு பயப்படாமல் இயேசுவை போல துணிந்து இறை சித்தத்தின் வழி செல்வோமா? அன்பு இயேசுவே, அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல, நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 12 ஸ்தலம், இயேசுநாதர் சிலுவையில் இறக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்ற உரத்த குரல் தந்தையின் காதில் ஒலிக்கிறது. பிற்பகல் 3, வானம் இருள, கோவில் திரைச்சிலை கிளிய, இயேசுவின் உடல் தலை சாய்ந்து விட்டது. தாகமாயிருக்கிறது என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. 13 ஸ்தலம், இயேசு அவர் தாயின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் கண்ணே, என் மணியே, கண் திறந்து என்னை ஒரு முறை பார்க்க மாட்டாயா? கதறுகிறார் அன்னை மரியாள். எல்லாம் முடிந்துவிட்டது. நாமும்
அன்னை மரியாளோடு இணைந்து மாசற்ற மனிதர்களின் இரத்தம் இவ்வுலகில் மீண்டும் விழாமல் இருக்க ஓர் இனமாக வாழ்வோமா? அன்பு இயேசுவே, உம் அன்னையை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் அன்னையைப் போல உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுந்தா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. 14 ஸ்தலம், இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதோ இயேசு தலை சாய்ந்து உறங்கிவிட்டார். நாமும் இயேசுவோடு இணைந்து தலை சாய்ந்து இவ்வுலகில் மாயைகளை தேடாமல் உயிருள்ள இயேசுவின் வார்த்தைகளை மட்டும் தேட புறப்படுவோமா, செல்வோமா? அன்பு இயேசுவே, நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம். யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகமும் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பதினைந்தாம் ஸ்தலம், இயேசு சாவை வென்று உயிர்த்தெழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதே தூய சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளீர். உமது அன்பு சீடராக நாங்கள் வாழவும் நீர் சென்ற வழியில் நடக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். என்ற தோணி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.